ஹாய், ஹலோ, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வணக்கம். ஸோ நம்ம லாஸ்ட் எபிசோடில் சுக் பார்த்தோம் இல்லையா, நிஜா சுக்கு. அடுத்து நம்ம ஃபோர்த் பார்க்க போகிறோம். யாரெல்லாம் சுக் வீடியோ பார்க்கலையோ, எபிசோடு ஒன் பார்க்கலையோ, நான் லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம இப்போ ஃபோர்ட் பார்க்க போகிறோம். சுக்குக்கு அப்படியே பின்னாடி தான் அந்த ஃபோர்ட் இருக்குது, நிஸ்வா ஃபோர்ட்டு. ஸோ நிஸ்வாவில் பார்க்க வேண்டிய ஒரு இடம் இது. ஸோ நம்ம சுக்லேருந்து டூர்ஸ் இப்போ நம்ம ஃபோர்ட்டுக்கு நடந்து போயிட்டுருக்கோம். ஜஸ்ட் பிஹைண்ட் தி சூக் யூ ஆர் ஜஸ்ட் வாக்கிங். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம ஃபோர்ட் பக்கத்தில் வந்துட்டோம். பிரம்மாண்டம் பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு. நம்ம இப்போ நோக்கி போயிட்டே இருக்கோம். ஃபோர்ட் என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பெரிய பீரங்கி வச்சுருந்தாங்க. ஃபோர்ட்னாலே தெரியும் இல்லையா, அப்படியும் கண்டிப்பாக பீரங்கி வச்சுருப்பாங்க. இது வந்து ஸ்வீடிஷ் ஃபின் பேங்கர்னு போட்டிருக்காங்க. டைமிங் வந்து 8லேருந்து 8 மணி, காலை 8 டு 8 மணி வரையும் இருக்குன்னு சொல்லி போட்டிருக்காங்க. என்ட்ரன்ஸ் வந்துட்டோம். ஸோ டிக்கெட் கவுண்டர் இருக்குல்ல, டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நிஸ்வா ஃபோர்ட் பற்றி அவங்க ஒரு சின்ன ஒரு போர்டு வச்சுருந்தாங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது இது வந்து 17ஆம் நூற்றாண்டில் கட்டியிருக்காங்க. இமாம் ஒருத்தர் இதை கட்டியிருக்காரு. 12 வருஷம் ஆயிருக்கு இது கட்டி முடிக்கிறதுக்கு. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நீங்கள் நேராக பார்க்கும்போது தெரியும் இது எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குன்னு. கண்டிப்பாக 12 வருஷத்தில் கட்டியிருக்காங்கன்னு பெரிய விஷயம். அந்த காலத்தில் ஒரு 350 வருஷத்துக்கு முன்னாடி இது கட்டியிருக்காங்க. ஸோ வாங்க நம்ம டிக்கெட்டை வாங்கிட்டு உள்ளே போகலாம். அதாவது நமக்கு வெளியூர்காரங்களுக்கு 5 ரியால், பெரியவங்களுக்கு உள்ளூர்காரங்களுக்கு 2 ரியால். ஸோ குழந்தைங்களுக்கு 6லேயும் 12 வயசுனால் 3 ரியால். ஸோ இந்த ஊர்காரங்களுக்கு 1 ரியால். ஸோ டிக்கெட்டை வாங்குகிறோம், உள்ளே போகிறோம், எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், வாங்க போவோம். இந்த ஃபோர்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபார்ம் ஒன்று இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ நம்ம அந்த ஃபார்மை ஃபஸ்ட்டு போய் பார்த்துருவோம், என்னென்ன அந்த ஃபார்மில் இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபோர்ட்டுக்குள்ளே போவோம். ஏன்னா நம்ம ஃபோர்ட்டுக்குள்ளே போயிட்டு நிறைய விஷயம் பார்க்க வேண்டியிருக்கு. அனுஷ்காவையும் சூர்யாவையும் வேறு பார்க்கணும், டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க மேலே. ஸோ நம்ம அதுக்கு முன்னாடி உள்ள ஃபார்முக்கு போவோம். ஹல்வா ஒர்க் ஷாப்னு போட்டிருக்காங்க, பட்டு இப்போ கோவிட் ப்ரோட்டோக்கால்னால எதுவும் நடக்கலை ஆக்சுவலாக. ஸோ நம்ம நேராக ஃபார்மில் போயிட்டு என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபார்முக்குள்ளேயே ஒரு கிணறு ஒன்று வந்து, ஸோ அந்த கிணறை பார்த்தோம். இல்லை தண்ணி ஊற்றிட்டு இருந்தது. தண்ணி அதே மாதிரி வெளியில் இறைச்சி விடுறது எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு காமிச்சிருந்தாங்க. மாடு அரைக்கிறது கயிறு எல்லாமே கட்டியிருந்தாங்க. ஸோ அதுவும் பார்த்துட்டு நம்ம ஃபோர்ட்டுக்குள்ளே இப்போ என்ட்ரு ஆகிருக்கோம். ஸோ ஒரு சின்ன ட்ராயிங்ஸ் மாதிரி வச்சுருக்கேன், பழைய காலத்து ட்ராயிங் மாதிரி இருக்குது. நம்ம இது பார்த்துருப்போம், நிறைய டிவியில் காமிச்சிருப்பாங்க அதெல்லாம். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம உள்ளே போகிறோம், இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஃபோர்ட்டுக்குள்ளே போக ஆரம்பிச்சிட்டோம்.
இதில் பாருங்கள், அஃப்லாஜின்னு சொல்லி ஒன்று போட்டிருக்காங்க இல்லையா, மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா. இந்த அஃப்லாஜிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா வாய்க்கால், அதாவது 1000 வருஷத்துக்கு முன்னாடி, அது கிறிஸ்து பிறப்பதற்கு 1000 வருஷத்துக்கு முன்னாடி, ஆல்மோஸ்ட் இப்போலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3000 வருஷத்துக்கு முன்னாடி இதை வந்து ஒமானில் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. அஃப்லாஜின்னு ஒரு சிஸ்டம் அப்போ இருந்துருக்கு, தண்ணி பாய்ச்சிருக்காங்க அந்த காலத்தில். ஸோ இதையும் நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்து பூமிக்கு மேலேயும் போகும், பூமிக்கு கீழேயும் போகும். இதுக்கு வந்து இதை வந்து அஃப்லாஜின்னு சொல்லுவாங்க இல்லை ஃபலாஜின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். மறந்துடாமல் அடுத்த வீடியோ நான் போடும்போது நீங்கள் பாருங்கள். பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு இது, அரபு நாடுகளுக்கு முக்கியமான ஒரு பொருள், அதாவது பேரிச்சம்பளம், டேட்ஸ். யாராக இருந்தாலும் வெளிநாட்டிலேருந்து வரும்போது முதல்ல சொல்லிட்டு பேரிச்சம்பளம் வாங்கிட்டு வர சொல்லுவோம் அந்த காலத்தில். இப்போ இல்லை, முன்னாடி, இப்போ எலக்ட்ரானிக் தான் வாங்க சொல்கிறாங்க இல்லையா, அது மாதிரி. ஸோ பேரிச்சம்பளத்தை அந்த காலத்தில் எப்படி சேவ் பண்ணி வச்சாங்க, ஸ்டோர் பண்ணி வச்சாங்கன்னு சொல்லிட்டு அதை காமிச்சிருப்பாங்க. அதாவது இந்த பேரிச்சம்பள மரத்தில் இருக்க ஓலையை எடுத்து அதில் பேக் செஞ்சு அதில் வந்து பேரிச்சம்பளங்களை போட்டு பாதுகாத்து வச்சுருந்துருக்காங்க. அதில் மூலமாக பழுக்க வச்சு பாதுகாத்து வச்சுருந்துருக்காங்க. அதை தான் இப்போ காமிச்சாங்க, இந்த ஸ்டோரேஜ் ரூமில் எப்படி அவங்க பாதுகாத்தாங்கன்னு சொல்லிட்டு. ஏய் பாட்டை கேட்டு நீ இவ்வளோ வேகமாக போகிறது, அனுஷ்கா பக்கத்தானே, நானும் வரேன், என்னையும் கூட்டி போடாடே. எங்கேப்பா அனுஷ்காவை காணா, அம்மா தானே இப்போ இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஓ மைண்ட் வைஸ் எனக்கு புரிஞ்சிருச்சுடா. என்ன பண்ணுறது விடு, நம்ம வந்து 4th top ஏறிட்டு ஸோ திரும்ப கீழே போயிட்டுருக்கோம். போகும்போது படியில் பார்த்தீங்கன்னா படி கீழே ஒரு இடத்துல ஒரு கிளாஸ் மாதிரி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இது பேர் பிட்ஃபால் மாங்க. இது மாதிரி ஒரு 6-7 இருக்குது. ஸோ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எதிரிங்கள்ட்டேருந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக இது மாதிரி வச்சுருப்பாங்க. இதுனா ஒரு வுட்டன் மாதிரி போட்டு பிளாங்கெட்ஸ் மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ அவங்க வர்றாங்கன்னு தெரிஞ்சால் இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு வெளிச்சத்தில் என்ன தெரியாமல் நேராக குடியாறும் போது இது வெளியே கீழே வந்து அடிபட்டு செத்துருவாங்க. பிட்ஃபால் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, இல்லாட்டியும் படுகுழின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் அது. ஸோ இப்போ அந்த பிட்ஃபால் வந்து இது மாதிரி 6-7 இருக்குதுன்னு சொல்கிறாங்க நம்ம படி இறங்குறதுல. ஸோ இப்போ அது வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஆக்சுவலாக, ஏன்னா விசிட்டர்ஸ் வர்றதுனால ப்ரொடெக்ஷன் தேவை அப்படிங்கிறதுக்காக ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க.
ஓகே, நான் இந்த வீடியோ இந்த எபிசோடு இப்போ இதோட முடிச்சிடுறோம். ஸோ நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். என்னோட கூட சேர்ந்து நீங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க நிஸ்வா ஃபோர்ட்டை. ஸோ கண்டிப்பாக நிறைய வீடியோஸ் மாதிரி வந்துகிட்டே இருக்கும். உங்களோட கண்டிப்பான அன்பு எங்களுக்கு தேவை. சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். ஸோ மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி. சி யூ, பாய் பாய்.